தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிசிஜிக்கு யூனிட் வைஸ் டெஸ்ட் ஆன்லைன் ப்ரீ டெஸ்ட் பார்த்துருக்கோம். இதோட PDF டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிகே கொஷின் பேங்க் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன். 21, தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் டி, ஆபூர் போர் 1750 தவறு. முதல் கர்நாடக போர் 46-48, இரண்டாம் கர்நாடக போர் 49-54, மூன்றாம் கர்நாடக போர் 56-63, ஆம்பூர் போர் 1749. ஆம்பூர் போரில் அன்வாருதீன் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய மகன் முகமது அலி வந்து திருச்சிக்கு தப்பி ஓடுறாரு. 22, பொறுத்துக. ஆப்ஷன் ஏ 2-3-1, முதலாம் கர்நாடக போர் ஐடா சாஃபில் உடன்படிக்கை, இரண்டாம் கர்நாடக போர் புதுச்சேரி உடன்படிக்கை, மூன்றாம் கர்நாடக போர் பாரிஸ் உடன்படிக்கை. இங்கிலாந்தும் ஃப்ரான்ஸும் பார்த்திங்கன்னா 1748 ஐலா சாஃபில் உடன்படிக்கையில் வந்து கையெழுத்துட்டுச்சு. எனவே இந்தியாவில் ஆங்கிலேயரும் பிரெஞ்சுக்காரருக்கும் முதல்ல வந்து முடிச்சுக்கிட்டாங்க. அதன்படி சென்னை ஆங்கிலேயருக்கு திரும்ப பிரெஞ்சுக்காரங்க வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அதற்கு மாறாக வட அமெரிக்காவில் லூயிஸ்பர்க் அப்படிங்கிற இடத்த வந்து பிரெஞ்சுக்காரருக்கு ஆங்கிலேயர் கொடுத்தாங்க. இரண்டாம் கர்நாடக போர் பார்த்திங்கன்னா 1755 புதுச்சேரி உடன்படிக்கைப்படி முடிவுக்கு வந்துச்சு. பிரெஞ்சு அரசாங்கம் பார்த்திங்கன்னா டியூப்ளே வந்து திருப்பி அழைச்சிக்கிட்டாங்க. ஆங்கிலேயர் மற்றும் பிரெஞ்சுக்காரின் சொந்த பகுதியில் வந்து தெளிவாக வரையறுக்கப்பட்டுச்சு. எந்த போரில்? என்ன கர்நாடக போரில். 1763 பாரிஸ் உடன்படிக்கையின்படி ஆங்கிலேயரிடம் இழந்த புதுச்சேரி மற்றும் சாந்தோ பகுதிகளை வந்து பிரெஞ்சுக்காரர்கள் வந்து திரும்ப பெற்றாங்க. இது மூன்றாம் கர்நாடக போர், அதனால் வந்து முடிவுக்கு வந்துச்சு. தமிழகத்தில் உள்ள புதுச்சேரி, கேரளாவில் உள்ள மாகி, வங்காளத்தில் உள்ள சாந்த நகர் மட்டும் வந்து பிரெஞ்சுக்காரர்களும் இருந்துச்சு. அது ரொம்ப நாளாக இப்போது 1962 இணைக்கிற வரை இருந்துச்சு. 23, ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பின் காலம். ஆப்ஷன் பி 1946-60. இவர் பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ஆளுநர் டூமஸ் மற்றும் டியூப்ளே இவங்ககிட்ட வந்து பணி செஞ்சார். டியூப்ளே வந்து இவரை தலைமை துபாசியாக வந்து நியமிச்சிருந்தார். தலைமை துபாசி அப்படின்னா வந்து இருமொழி அறிந்தவர், டிரான்ஸ்லேட்டர். ஆனந்தரங்கம் பிள்ளை ஆளுநர் காலம் 1709-61. 24, மூன்றாம் கர்நாடக போரின் போது பிரெஞ்சு ஆளுநராக இருந்தவர். மூன்றாம் கர்நாடக போர், இரண்டாம் கர்நாடக போர்லேயே வந்து டியூப்ளே வந்து திரும்ப சென்றுவார். மூன்றாம் கர்நாடக போரில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கவுண்டி லாலி. இரண்டாம் கர்நாடக போர் வந்து ராபர்ட் கிளே வேர்சஸ் டியூப்ளே, மூன்றாம் கர்நாடக போர் ராபர்ட் கிளே வேர்சஸ் கவுண்டி லாலி மற்றும் புஸ்ஸி. வந்தவாசி போர் வந்து யாருக்கிடையே நடைபெற்றதுன்னா அயர்கோட் மற்றும் கவுண்டி லாலி. பக்சார் போர் நடைபெற்ற ஆண்டு 1764. 1749 ஆம்பூர் போர், 60 வந்து வந்தவாசி போர், 64 பக்சார் போர். பிரெஞ்சு தளபதி வந்து புஸ்ஸி பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் தோற்கடிக்கப்பட்டு, அதாவது வந்தவாசி போர் வந்து அயர்கூட் கவுண்டிலாலி மற்றும் புஸ்ஸி இவங்களுக்கிடையே நடைபெற்றுச்சு. பிரெஞ்சு தளபதி புஸ்ஸி பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தோற்கடிக்கப்பட்டு 1761 பிப்ரவரி 4 வந்து புதுச்சேரி ஆங்கிலேயரால் கைப்பற்றப்படுது. பிளாசி போர் பார்த்தீங்கன்னா 1757 சிராஜ் உத்தவ்லா மற்றும் ராபோக்லே இடையே நடைபெற்றுச்சு. இதில் ஆங்கிலேயர் ஜெயிச்சிடறாங்க. இந்த போருக்கு பின்பு வந்து வணிக நிறுவனமாக அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய வணிகக்குழு பார்த்திங்கன்னா வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட அரசியல் சக்தியாக மாறுது. எந்த போர்? பக்சார் போர். சிராஜ் உத்தவ்லாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா மீர் ஜாஃபர் வந்து வங்காள ஆளுநராக ஆக்கப்படுறாரு. அவருக்கு பின் பார்த்தீங்கன்னா மீர் காசிம் வந்து நவாப்பாக்க போகிறாரு. 1764 வந்து பக்சார் போர் வந்து ஆங்கிலேயருக்கும் மீர் காசிம் மற்றும் முகலாயர் இரண்டாம் ஷா ஆலம் அவத் பகுதியோட நவாப் சுஜாத் தௌலா இந்த மூன்று பேரோட கூட்டுப்படை இடையே நடைபெறுது. 1765 அலகாபாத் உடன்படிக்கையின்படி பக்சார் போர் வந்து முடிவுக்கு வருது. இந்த உடன்படிக்கையின்படி ஆங்கிலேய வணிகக்குழு வந்து வங்காளம் பீகார் ஒரு சில இடத்துல திவான் எனப்படும் வரி வசூலிக்கும் உரிமையை பெறுகிறார்கள். வங்காளத்தோட ஆட்சியராக மாறிடுறாங்க. 20, புக் பேக் கொஸ்டின், இந்தியாவில் போர்ச்சுகீசியரின் அரசியல் தலைமையிடம். கோவா. மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம். சூரத். ஆங்கிலேயர் 1639 உள்ளூர் ஆட்சியாளர்களிடமிருந்து பெற்ற நிலத்தில் டேஸ் கோட்டை கட்டினர். புனித சார்ஜ் கோட்டை. வண்ணம் பூசப்பட்ட கலம்காரி எனப்படும் துணிவகைக்கு பெயர் பெற்ற பகுதி சோழமண்டலம். நீல நிற கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ் கோடி அல்மீடா. அச்சுப்பதிப்பின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஹென்ரிக்ஸ். போர்ச்சுகீசியரின் கருப்பு நகரம் மயிலாப்பூர். அம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி.
டச்சு கிழக்கிந்திய கம்பெனியோட சோழமண்டல பகுதியின் தலைமையிடம் மசூலிப்பட்டினம். பிரான்சிஸ் மார்ட்டின் என்பவர் டேஸை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திரமயமாக்கினார். பிரெஞ்சுக்கு புதுச்சேரி, இது ஆப்போசிட் கூட கேட்கலாம். இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற டேஸ் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. பம்பாய் முதல் கர்நாடக போரின் போது புதுச்சேரி ஆளுநராக இருந்தவர் டியூப்ளே. ராபர்ட் கிளைவ் டேஸில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். பக்சார் போர் வந்தவாசி போர் டேஸுக்கிடையே நடைபெற்றது. ராபர்ட் கிளைவ் சார் அயர்குட் மற்றும் கவுண்டி லாலி. ஏழாண்டு போர் டேஸுடன் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் உடன்படிக்கை. அடுத்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 41 ஆப்ஷன் வந்து 1. முகலாய பேரரசை வலிமை குறித்தும் பொருளாதார வளம் குறித்தும் வந்து ஐரோப்பியர் நன்கு அறிந்திருந்தனர். 42 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். என்ன அப்படின்னா, இந்திய அரசர்கள் அயல் நாட்டவரிடம் கொண்ட இந்த ஈர்ப்பனை வந்து ஐரோப்பிய சாதகமாக்கி கொண்டன என்பது தவறு. அவனு ஈர்ப்பலாம் இதில். அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆப்ஷன் ஆ 1 மட்டும் சரி. பிளாசி போர் வணிக நிறுவனமாக இருந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை வங்காளத்து மீது இறையாண்மை கொண்ட அரசு சக்தியாக மாற்றுச்சு. நாற்பத்தி நாலு அல்புகருக்கு இந்தியாவில் போர்ச்சுகீசிய பேரரசை உண்மையில் நிறுவியவர். 2 உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை நிறுத்த அல்புகருக்கு முயன்றார். ஆப்ஷன் இ 2 சரி. 45 கூற்று 16 நூற்றாண்டில் ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வருகை தந்தனர். காரணம், அவர்களது உண்மையான நோக்கம் ஐரோப்பிய சந்தைக்கு தேவையான மிளகு, லவங்கம், கிராம்பு என நறுமணப் பொருட்களை கொள்முதல் செய்வதாகும். கூற்று தவறு, ஆனால் காரணம் சரி. 16 இல்லை, 15 வந்துட்டாங்க. 46 கூற்று இந்திய பொருட்கள் உற்பத்திக்கான வலுவான தளத்தையும் குறிப்பாக பருத்திகளை துணிகளுக்காகவும் புகழ் பெற்றிருந்தது இந்தியா. காரணம், நாட்டின் முதல் முக்கியமான பொருளாதார நடவடிக்கை விவசாயமாகும். கூற்று சரி, கூற்று காரணம்க்கு சரியான விளக்கம். சரி, காரணம் கூற்றோட சரியான விளக்கம். கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? சார் தாமஸ்ரோ பிரெஞ்சுக்காரர், அவர் வந்து ஆங்கிலேயர். 48 பொருத்துகா 4123 சாமுத்ரி கள்ளிக்கோட்டை அரசர் ஹென்ரிக்ஸ் அச்சுப்பதிப்பு முசபர் சங் ஹைதராபாத் நிஜாம் ஆர்காடு நவாப் சந்தா சாஹிப். ஸோ இதோடு வந்து நம்ம இந்த பதிவை முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த தேர்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.